ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சிஎஸ்ஐ தூய ஆந்திரேயர் ஆலய சமூக கூடத்தில் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் சார்பில் கிறிஸ்துமஸ், ஏழைகள் தினம் மற்றும் சிறந்த சேவைக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவன செயலாளர் தேவ ஆசிர்வாதம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் சென்னை பேராயர் ஜார்ஜ் ஸ்டீபன், கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு சிறந்த சேவைக்கான அன்னை தெரசா விருதுகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கோட்டப்பட்டியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தனது மனைவி ராசாதி மற்றும் மூன்று மகள், இரண்டு மகன் உள்ளிட்டோருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் திடீரென வீட்டின் அருகே உள்ள தனியார் பள்ளியின் பழமையான சுற்றுச்சுவர் இடிந்து செல்வகுமாரின் வீட்டின் பின்பகுதியில் விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கி செல்வகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த ராசாத்தியை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மணப்பாறை தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த செல்வகுமாரின் உடலை மீட்டனர். நள்ளிரவில் சுவர் இடிந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பாதிரிபேடு கிராமத்தைச் சேர்ந்த செங்கல்பராயன் என்பவர் கடந்த 2010 திடீரென மாயமாகிவிட்டார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த பாதிரிபேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் செங்கல்பராயனின் நண்பரும் புகைப்பட கலைஞருமான முரளி பாபு என்பவரின் கள்ளக்காதலியுடன் செங்கல்பராயன் தொடர்பு வைத்துக் கொள்ள முயன்றதாகவும், இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் செங்கல்பராயனை அடித்து கொலை செய்து அவரது உடலை கண்டம் துண்டமாக வெட்டி பையில் அடைத்து ஆந்திர வனப்பகுதியில் வீசியதும் தெரியவந்தது. இந்த வழக்கு கடந்த 10 பொன்னேரி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் குற்றவாளி முரளி பாபுவிற்கு நீதிபதி விஜயராணி ஆயுள் தண்டனையும் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் கடந்த 5 தனது மகன் நந்தகுமார் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து விட்டதாகவும், தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விபத்து என வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவருக்கும் நந்தகுமார் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கிருஷ்ணகுமார் நந்தகுமாரை அரிபாளால் தலையில் பலமாக தாக்கியது தெரியவந்தது. இதனிடையே கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நந்தகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் கிருஷ்ணகுமாரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அடுத்த வீரமுடையார் நத்தம் ஊராட்சிக்குட்பட்ட பெரிய குப்பம், வீரமுடையார் நத்தம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமத்தில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வயல்களில் உள்ள தோட்டக்கலை பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கின. இதனையடுத்து வாய்க்கால் வெட்டி தண்ணீரை வடிக வைக்க வேண்டுமென வீரமுடையார் நத்தம் ஊராட்சியினர் புவனகிரி வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற அதிகாரிகள் விரைந்து வந்து 4 சாலையின் குறுக்காக வாய்க்கால் வெட்டி வயலில் தேங்கிய தண்ணீரை வடிக வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனை வரவேற்ற கிராம மக்கள் தங்களுக்கு நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அப்பகுதி முழுவதும் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இந்நிலையில் தமிழக வேளாண்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன், உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆகிய இருவரும் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளான மருதவனம், மாங்குடி, இடையூறு, தில்லைவிளாகம், இடும்பவனம்,
கரைங்கடு போன்ற பகுதிகளில் உள்ள அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். பயிர்கள் இன்றைக்கு அனைத்து பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவருக்கும் இன்றைக்கு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் செய்யாத இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கும் பயிர் பாதுகாப்பு குறித்து பயிர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பதை முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்டம் முழுவதும். அவர்களுக்கும் இன்றைக்கு கூடுதலாக அந்த பணத்தை அரசு பெற்றுத் தருவதற்கு தயார் நிலையில் தயார் செய்து கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவேங்கடபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலின் உண்டிகள் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கோவில் நிர்வாகத்தினர் இதுகுறித்து பொன்னேரி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் இரண்டு மர்ம நபர்கள் கோவில் உண்டிகளை இரும்பு கம்பியால் உடைத்து அதிலிருந்த காணிக்கை பணத்தை கொள்ளையடித்து செல்வது பதிவாகியிருந்தது. இதேபோன்று சிங்கிலிமேடு கிராமத்தில் உள்ள பாளையத்தம்மன் கோவிலின் உண்டிகளையும் மர்ம நபர்கள் உடைத்து அதில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த இருபேறு கொள்ளை சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஹயாத் நகர் பகுதியைச் சேர்ந்த உதயசூரியன் என்பவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரது மனைவி லதா மற்றும் அவரது மகன் கோபிநாத் ஆகிய இருவரும் வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 100,000 ரூபாயும் அடுத்த அறை பீரோவில் இருந்த 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுள்ளான். இந்நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த லதா இதுகுறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஜோலார்பேட்டை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பொம்மைய கவுண்டன்பட்டி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சிகு ஓடை கண்மாய்ப்புள்ளது. சுமார் 110 ஏக்கர் பரப்பளப்பு உள்ள இந்த ஓடைக்கு தம்புரான் மலை கால்வாய் மற்றும் ஆகாச கங்கை ஓடை வழியாக நீர் வருகிறது. வடகிழக்கு பருவமழை தற்போது பெய்து வரும் நிலையில் மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி கண்மாய்கள் நிரம்பி வருகிறது. ஆனால் சிகுவோடை கண்மாயில் நீர் நிரம்பாமல் வறண்டு காணப்பட்டதால் இப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்தனர். இந்நிலையில் பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏ சரவணகுமார், சிகுவோடை கண்மாய் பாசன விவசாயிகள் கருப்பசாமி பாலன், ஞானம் உள்ளிட்டோர் சிகுவோடை கண்மாய்க்கு சென்று ஆய்வு செய்தனர். இதனையடுத்து பேசிய எம்எல்ஏ சரவணகுமார், இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கண்மாய் வறண்டு காணப்படுவதாகவும் இதற்கு பொதுப்பணித்துறையின் அலட்சியமே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த கண்மாயானது தேனியை சுற்றியுள்ள 18 கிராமங்களுக்கு நீராதாரமாக வழங்கக்கூடியது. கடந்த 10 ஆண்டாக இந்த இதில் நீர் பெருக்கவே இல்லை. இப்போ மழை காலம், இப்போ இந்த மழை காலத்தில் அதிகமாக மழை பெய்யும் போது இந்த தண்ணி வீணா வை அதில் கலந்து கடலில் போய் கலந்துருது. இதை முறைப்படி நீர் மேலாண்மை இந்த அரசு பண்ணலை. குடிமராமத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். ஆனால் என்ன குடிமராமத்து பண்ணுதுன்னு தெரியல. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர், ஐயப்பன் நகர், இந்திரா நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, கேபிகே சாமிநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் தெருக்களில் மழை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து உள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சிவபெருமான் தலைமையில் அக்கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் போர்க்கால அடிப்படையில் மழை தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சொந்த பந்தங்களுக்கு செல்ல முடியாமல், வியாபாரத்திற்கு செல்ல முடியாமல் வீட்டிலே அடப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த பகுதி கழிவு நீர்கள், அந்த மழை நீர் அந்த இடத்தில் 20 நாட்களாக தேங்கி அந்த மழை நீரோடு கழிவு நீர் கலந்து மக்களுக்கு ஒரு நோய் அச்சுறுத்தலையும் நோய் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று பல பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது.